ஐயா, இப்போ மனுஷ வாழ்க்கையில் தியானம், அந்த தியானம் வந்து எதுக்காக வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்தினார்கள், அந்த தியானம் வந்து அன்றாட வாழ்க்கையில் நாம் ஏன் செய்ய மறந்துட்டோம், தவறிட்டோம், அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்க? அதாங்க, இப்போ அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் எல்லா ஆலயங்களிலையும் பார்த்துருப்பீங்க, எல்லா சித்தர்களாக இருக்கட்டும் இல்லை இறைவனாக இருக்கட்டும், எல்லாருமே தியான பொசிஷனில் தான் இருப்பாங்க. என்ன காரணம்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் மிக உயர்ந்தது என்ன அப்படின்னு சொல்ல மரணத்தை வெல்வது தான். அப்போ மரணத்தை நீங்கள் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தியானம் செஞ்சால் தான் முடியும். ஏன்னா மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதிலும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது நம்ம ஔவையார் சொல்கிறார். அப்போ நம்ம மனிதனாக பிறந்தது மிக உயரிய ஒரு பிறவி. இந்த பிறவியில் நம்ம அடையக்கூடிய பயன், நம்ம வந்த நோக்கம் என்பது அந்த முக்தி நிலை அடைவதற்காகத்தான் மனிதனாக பிறந்திருக்கிறோம். அப்போ அந்த முக்தி நிலை அடையணும் அப்படின்னு சொன்னால் தியானத்தால் தான் முடியும். இப்போ இந்த தியானம் செய்கிறதுனால வந்து நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், இந்த ஃபிசிக்கல் பெயின் அதாவது உடல் வலியிலிருந்து மீண்டு ஆத்ம சுகத்துக்கு போகும். வாழ்க்கையை வந்து ஏணி மாதிரி ஒவ்வொரு படிக்கட்டாக இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம்னா, கீழே 5 படிக்கட்டிலேயே நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டோம். நம்ம அடுத்தடுத்த கட்டம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்பொழுது தான் வாழ்க்கையினுடைய உச்சநிலைக்கு நம்ம போக முடியும். அந்த உச்சநிலையை அடையிறதுக்கு சிலருக்கு 50 தேவைப்படுது, சிலருக்கு 30 தேவைப்படுது, சிலருக்கு 100 தேவைப்படுது. சிலர், நம்ம மகான்கள் எத்தனையோ பேர் வந்து, இப்போ விவேகானந்தர் மாதிரி பகவான் எத்தனையோ மகான்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வந்து இளைய வயதிலேயே அந்த உச்சநிலையை அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த உச்சநிலையை அடையணும் அப்படின்னு சொன்னால் இந்த தியானம் தான் முதல் படியாக இருக்குது. ஸோ இந்த தியானம் செஞ்சு நம்ம அந்த ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு போய் தேகத்தில் ஏற்படக்கூடிய தலைவலியோ வயிற்று வலியோ முதுகு வலியோ அல்லது வேறு எந்த உபாதைகளும் இல்லை, அதாவது எல்லா வசதிகளும் வந்துருச்சுன்னா நம்ம அடுத்த இலக்கு நோக்கி போயிடுவோம். இப்போ சைக்கிளே இல்லாதவன் என்ன பண்ணுவான், சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்படுவான், சைக்கிள் வாங்கினதுக்கு கார் வாங்கணும் பைக் வாங்கணும்னு ஆசைப்படுவான், பைக் வாங்கினதுக்கு கார் வாங்கணும்னு ஆசைப்படுவான், கார் வாங்கினா அதை விட பெஸ்ட்டாக வாங்கினு இருப்பான். இப்படி வாழ்க்கையில் நம்ம அடுத்தடுத்த நிலை அடுத்தடுத்த நிலை போய்கிட்டே இருந்தோம்னா ஒரு உச்சன்னு ஒரு நிலைக்கு வரும். அங்கே போயிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது அப்பாடா ஒரு சாட்டிஸ்ஃபைட், ஒரு திருப்தி இருக்கும் வாழ்க்கையில். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் வாங்கிட்டேன், இனிமேல் இங்கே வாங்க ஒன்றும் இல்லை, அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வியில் போகும் பொழுது அவனுக்கு முக்தி நிலை கிடைச்சிரும். இனி இந்த உலகத்தில் உச்சபட்சம் எதுவும் இல்லை, மரணம்தான் மிக உயரியது, மரணத்தை வெல்வது தான் மிக உயரியதுன்னு எப்போ உணர்றான், கடைசியில் உணர்றான். எப்போ ஒரு 60 70 உணர்றான். அப்போ உணர்ந்து திரும்பி பார்த்தா இந்த தேகம் நிறையா கெட்டு போயிடுச்சு. அன்னைக்கு 60 வருகின்ற ஞானம் 20 வந்துவிட்டால் நிச்சயம் அவன் மரணத்தை வெல்ல முடியும். அப்போ அந்த மரணத்தை வெல்லுறது தான் மிக உயரிய பதவி, அதை வெல்வதற்கு தியானம் தான் முதல் படி. ஸோ இந்த தியானத்தை கட்டாயம் நாம் செய்கிறதுனால நம்ம எந்த நோக்கத்துக்காக மனிதனாக பிறந்தோமோ அந்த நோக்கத்தை நாம் முழுமை அடைய முடியும். ஆனால் யாரும் அதை செய்கிறதில்லை. வந்த வேலையை விட்டுவிட்டு வேறு எந்தெந்த வேலையோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை எப்போ உணர்றாங்கன்னு சொன்னால் கடைசி நேரத்தில் தான் உணர்றாங்க. அது 50 60 70 40 நோய் வந்து நம்மளை தீண்டி நாம் படுக்கையில் வீழ்ந்ததுக்கு பொழுது, நீங்கள் வேணால் யாருக்கிட்ட வேணாலும் போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கேளுங்க, யாராச்சும் ஒரு 50 60 அல்லது ஒரு 30 கூட ஒரு முடியாத சூழ்நிலையில் மரணத்திடம் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு நோயாளியிடம் போய் கேளுங்க, என்ன நீங்கள் சொல்ல வரீங்க இந்த சமூகத்துக்கு, நான் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த அன்கண்டிஷ்னல் ஒரு என்னென்னா அளவுக்கு மீறிய துக்கத்தில் இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு அவங்க வந்து இந்த நோ கமெண்ட்ஸ், என்னால் எதுவுமே விவரிக்க கூட முடியல அப்படிங்கிற அளவுக்கு துக்கம், அவங்க காதை அடைக்கும் கண் அடைக்கும், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நாம் வாழ்ந்தது தப்பு, நாம் செஞ்சது தப்புங்கிறத அப்போ தான் அவங்க உணர்கிறாங்க, படுக்கையில் வீழ்ந்த பிறகு தான் உணர்கிறாங்க. ஆனால் அந்த ஞானமும் அந்த அறிவும் நல்லா இருக்கும் பொழுது உணர்வதே இல்லை. அப்படி உணர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நோயே வராது. நோயே வரலன்னு சொன்னால் அவங்களுக்கு உடலில் எந்த வலியும் இருக்காது, தேகப்பிணியை அவங்க சுமக்க மாட்டாங்க. அப்போ தேகப்பிணியை சுமக்கலைன்னு சொன்னால் ஆத்ம சுகத்தை தேடி போயிடுவாங்க. ஆத்ம சுகத்தை தேடி போயிட்டா ஞானத்துக்கு போயிடுவாங்க, ஞானத்துக்கு போயிட்டா முக்திக்கு போயிடுவாங்க, முக்திக்கு போயிட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ அவங்க யார், அதான் தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடில்லை. தன்னை அறிய இந்த மனித சமூகம் மறந்து விட்டது, வேறு எதையோ நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதனால் அந்த நிலை மாறணும். மக்கள் இன்றைக்கி வந்து குழந்தைகள் உட்பட வீட்டிலிருந்தே அவங்களுக்கு வந்து இந்த தியான பயிற்சியை பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டிலிருந்து, ஏன்னா இதை தான் அந்த காலத்தில் வந்து குருகுல கல்வியில் வந்து சொல்லி கொடுத்தாங்க.
எல்லாமே தியானம் பண்ணணும், அன்பாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி அன்பே சிவம், இதையெல்லாம் நம்ம இயற்றில் தான் வச்சுருக்கிறோமா ஒழிஞ்சி பழக்க வழக்கத்தில் இல்லை. இன்றைக்கி 20 வயசு பையனுக்கு பக்குவாதம் வருது, ஏன் வருதுன்னு யோசித்து பார்க்கணும். கோபம் இமோஷ்னல், அவனுக்கு முதல்ல அந்த பொறுமைங்க என்னென்னு தெரியல, அன்புன்னு என்னென்னு தெரியல, ரொம்பவே ரொம்ப ஃபைரிங்காக இருக்கான். ஸோ அதனால் தியானம் மிக மிக இந்த மனித சமூகத்துக்கு அவசியமானது. இதை செஞ்சால்தான் தேகத்தில் பிணி இல்லாமல் ஒரு சுகமான வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி இன்னும் பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி மாவட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை வந்தாலும் ஊருக்கு ஒரு மருத்துவமனை வந்தாலும் அது பெருமை அல்ல, அது சிறுமை தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மனித சமூகம் வந்து ஒரு நோய் இல்லாத சமூகமாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், எத்தனை ஆலயங்கள் வேணாலும் கட்டலாம் அது பெருமை, எத்தனை குளங்கள் வேணாலும் வெட்டலாம் அது பெருமை, ஆனால் மருத்துவமனை கட்டுவது என்பது சிறுமையாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்போ மருத்துவமனை இல்லாத ஒரு சமூகத்தை இந்திய தேசம் பெற வேண்டும். வலி இல்லாத இந்த மனிதன் ஒரு ஆத்ம சந்தோஷத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். அதுக்கு இந்த வர்மக்கலை மிக 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 அவசியமானது. இதை வந்து நாம் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் நிச்சயமாக எப்படி வந்து ஒரு காரு ஒரு பைக்கு மெயின்டைன் பண்ணுறோம், அதை வந்து ஒரு குறிப்பிட்ட மைலேஜில் போயிட்டு நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணுறோம், வாட்டர் சர்வீஸ் பண்ணுறோம், எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஏன் செக் பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை பயணத்துக்கு இந்த வாகனங்கள் ரொம்ப உதவியாக இருக்குது. அப்போ இந்த வாழ்க்கை பயணத்துக்கு வாகனம் உதவியாக இருக்கும் பொழுது இந்த நம்மளுடைய இந்த தேகம் எவ்வளோ ஒரு உதவியாக இருக்குது. ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 120 வருடம். ஒவ்வொரு பொருளுக்குமான ஒரு கால அளவு இருக்குது. ஒரு செல்ஃபோனோ ஒரு காரோ ஒரு செருப்போ ஒரு துணியோ அதுக்கான கால அளவு இருக்குது. அதுபோல் மனிதனுக்கும் ஒரு கால அளவு இருக்குது, 120 வருடங்கள் தான் கால அளவு. ஆனால் 120 வருடங்கள் மனிதன் வாழ தவறிவிட்டான். என்ன காரணம்னா அந்த வாழ்வியல் முறை மாற்றம். இப்போ அந்த காலத்தெல்லாம் வீட்டுக்கு வீடு பார்த்துட்டிங்கன்னா தாத்தா பாட்டி ஆயா எல்லாமே அந்த உருளையை வச்சுக்கிட்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு கடுக்கம் எவ்வளோ பெருசு தொங்க விட்டுக்கிட்டு 100 வயசுக்கு மேலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு உயிரே போவாது, அவங்கள கொண்டுட்டு போய் தாலியில் மூடி வச்சு புதைச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ ஜீவசமாதி ஆகிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி 30 வயசு பையன் ஹார்ட் அட்டாக்ல சாகுறானே, இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு வளர்ச்சி. ஸோ இதை நம்ம வந்து ஆதரிக்கக்கூடாது. அதனால் இன்றைக்கு இருக்கிற மனித சமூகம் வந்து ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை படைக்கணும், அடுத்த ஒரு தலைமுறையாவது நல்லபடியாக இருக்கணும். அதுக்கு இந்த வர்மக்கலையை இந்த மக்கள் வீட்டுக்கு வீடு எல்லாருமே பயன்படுத்தணும். அதில் முதல் படி தான் தியானம். ஏன்னா கற்றது கடுகளவு, கல்லாதது கடலளவு, எவ்வளவோ இருக்குது. அதனால் எல்லாத்தையும் நம்ம விவரிச்சிட முடியாது. அதை ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கும் பொழுது தான் அதை உணர முடியும். ஏன்னா எனக்கே அது வந்து அப்படி தான், நாமே சும்மா கடுகளவு தான் நமக்கு தெரியும், ஆனால் இதனுடைய பேரானந்தம் எல்லையற்றது. அவ்வளோ நன்றி சொல்லணும் கடவுளுக்கு. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் நமது முன்னோர்கள் செஞ்சுருக்கிறாங்களே. ஏன்னா இன்றைக்கி இவ்வளவு சேட்டலைட் இருக்குது, ஃபோன் இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, ஃப்ளைட் இருக்குது, செகண்டில் இன்றைக்கி நாம் வந்து தொலைத்தொடர்பு இருக்குது. ஆனால் 1000 வருடத்துக்கு முன்பு 2000 வருடத்துக்கு முன்பு எந்த விதமான தொலைத்தொடர்பும் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, பேனா கிடையாது. ஓலைச்சுவடியில் எழுதி வச்சு இவ்வளவு விஷயங்களை எழுதி வச்சுருக்கிறாங்கன்னா அவங்க செய்த கஷ்டம், அவங்க பட்ட அவங்க செய்த தியாகம் வீண் போகக்கூடாது. அது என்றைக்கே வீண் போகாது, அது வேறு விஷயம். இருந்தாலும் நாம் வாழும் காலத்தில் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவங்க எழுதி வச்சது அடுத்த தலைமுறைக்கு பயன்படும், சரிங்களா? அதனால் எல்லாரும் வர்மக்கலையை செய்து கொள்ளணும். அதற்கு முதல் படியாக எல்லாரும் தியானம் செஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த நோய் இல்லாத ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கலாம். எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், பள்ளிக்கூடத்துலேயே தியானத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல தியானத்தை பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு போகலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் வராங்க, 5 சப்ஜெக்ட் வராங்களா, ஒரு 5 நிமிஷம் எப்படி நம்ம மொபைலுக்கு வந்து ஒரு ரீஃப்ரெஷ் கொடுக்குறோம், ரீஸ்டார்ட் பண்ணுறோம், ஆன்டி வைரஸ் போடுறோம். ஏன்னா அது ஏன்னா அந்த ஜிப்பு வந்து சிஸ்டம் வந்து ஹேங் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ உலகத்திலே மிகப்பெரிய சிஸ்டம் நம்ம பிரெயின், நம்ம மூளை, இது ஹேங் ஆகக்கூடாது இல்லையா? அப்போ இதுக்கு ரீஃப்ரெஷ் வேணாமா, இதுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் வேணாமா? அந்த ரெஸ்ட் தான், அந்த ரீஃப்ரெஷ் தான் இந்த தியானம். ஒரு 5 நிமிடம் ஸோ இப்படி நாம் தியானம் பண்ணும்பொழுது மிகப்பெரிய சக்தி நமக்கு கிடைக்குது, சோரே தேவையில்லை. இப்போ சித்தர்கள்லாம் மூட்டை மூட்டையாக சோத்தை கட்டிக்கிட்டு போடணும், அவங்க 100 வருஷம் 500 வருஷம் வாழ கிடையாது. இந்த காற்று தான் சோறு, இந்த தேகத்துக்கு தான் அரிசி பருப்பு தேவை, இந்த மூளைக்கு உணவு காற்று தான். எந்த அளவுக்கு நீங்கள் தியானம் பண்ணி காற்றை உள்வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடம்பில் வந்து வலிமை கிடைக்கும். அந்த வலிமையில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல அதிகமாகிடுச்சின்னு சொன்னால் எந்த ஒரு நோயும் நம்மளை தாக்காது, இதுதான் உண்மை.
எப்படி இந்தியாவுக்கு இராணுவம் பாதுகாப்போ அது போல் ஒவ்வொரு தேகத்துக்கும் வந்து நம்ம உடம்புல உயிருள்ள நுண்ணுயிர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி, அதுதான் நம்மளுடைய பாதுகாப்பு. ஸோ நம்ம வந்து ஒரு உயிரில்லாத உணவு நிறையா சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போச்சு. அதனால் ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன நுண்ணுயிர் நம்மளை வந்து ஒரு கொசு கடித்த உடனே நம்ம உடம்புல இருக்கிற அந்த நுண்ணுயிர் தோற்று போயிடுது, அந்த நுண்ணுயிர் ஜெயிச்சிடுது, நம்ம விழுந்துடுறோம். ஸோ அதனால் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும்னா வர்மக்கலை ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றது என்னுடைய கருத்து. வர முடியாதவங்க ஒரு சூழல் இருக்கும், ஏன்னா எல்லாரும் எல்லாமே பண்ணிட முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தியானம் செய்யலாம், அவங்கவுங்க வீட்டில் உட்காந்து அமைதியான முறையில் தியானம் செய்யலாம். தியானம் செய்கிறதுனாலேயே அவங்களுக்கான ஒரு 50% நோய் குணமாகுது அப்படிங்கிறது எங்களுடைய ஆராய்ச்சினே சொல்லலாம். நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஆராய்ச்சி பண்ணி தான் உணர்வுபூர்வமாக நாங்கள் செய்கிறோம். இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்கள உடனே அட்மிட் பண்ணி ஒரு 3 நாள் ரெஸ்ட்டு தான். செல்ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்போ என்ன ஆகிடுது, அவங்க தன்னை உணர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பெட் ரெஸ்ட்டு, அங்கே அவங்க ஒன்றும் பெரிய மருந்தெல்லாம் கொடுக்க போகிறது கிடையாது, சும்மா படுக்க வச்சுட்டு அந்த எல்லாத்தையும் இதையும் போட்டு விட்டு கம்முன்னு படுன்றுவாங்க. அப்போ அவங்க கம்முன்னு படுத்திருக்கும் பொழுது என்ன ஆகிடுதுன்னா பாதி நோய் குணமாயிடுது. அவங்க தன்னைத்தானே வந்து ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறாங்க, ஒரு ரெஸ்ட் மைண்டுக்கு வந்துடுறாங்க, அப்போ உடம்பு க்யூர் ஆகிடுது. ஸோ அதனால் நீங்களே உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு ஒரு அமைதியான முறையில் தியானத்தில் உட்காரும் பொழுது தலைவலியாக இருந்தாலும், சுகராக இருந்தாலும், பிபியாக இருந்தாலும், லோ பிபி, ஐபிபி, இல்லை ஹார்ட் அட்டாக்கு, இல்லை வந்து கண் பார்வை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் நம்ம உடம்புலேருந்து தானே வருது, வெளியிலிருந்து எதுவும் வரலையே. அப்போ உடம்புலேருந்து வரக்கூடிய எல்லா நோய்க்குமே மூலதனம் நம்ம மூளை தான் தனம். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அந்த சிரசுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும், அந்த ஓய்வு தான் தியானம். அந்த தியானத்தை நீ அனைவரும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இனிய பொழுதில் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. If you like my videos, kindly subscribe and share with your friends, and also getting more videos from my channel to press the bell button.